ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் கண்ட்ரி, வல்லரசு நாடுன்னு எல்லா விதத்திலையும் கொடி கட்டி பறக்கிற அமெரிக்கால நேத்தே ஒரு மாஸ் ஷூட்டிங் நடந்திருக்கு. டெக்சஸ் ஸ்டேட்ல உவல்டா அப்படிங்கிற ஏரியால ராப் எலிமெண்டரி ஸ்கூல்ல 19 கிட்ஸ் அண்ட் 2 டீச்சர்ஸ ஒரு 18 வயசு ராமோஸ் அப்படிங்கிற பையன் ஷூட் பண்ணி கொண்டிருக்கான். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் நடந்த இந்த ஷூட்டிங்ல கடைசியா போலீஸ் அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. போலீஸ் மட்டும் அவனை சுட்டு கொள்ளலனா கண்டிப்பா இதுக்கு மேல நிறைய பேரை கொண்டிருப்பான் அவன். இந்த துப்பாக்கி சூடுல போலீஸாருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ராமோஸ் 18 வயசு ஆன உடனே முதல் வேலையா 2 ரைஃபிள் வாங்கிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட சொந்த பாட்டிய ஷூட் பண்ணிருக்கான். பட் அதிர்ஷ்டவசமா அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. அவனோட பாட்டிய ஷூட் பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு வேகமா போயிருக்கான். காரை வேகமா ஓட்டினதுனால கார் பக்கத்துல இருக்கிற டிச்ல வந்து விழுந்திருக்கு. அதுல இருந்து இறங்கி தன்னோட ரைஃபிள் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள போறான். ஸ்கூல் செக்யூரிட்டிய கன்னால தாக்கிட்டு ஷூட் பண்ணிட்டே உள்ள போய் ஒரு கிளாஸ் ரூம்லயும் ஷூட் பண்றான். இதுல அந்த கிளாஸ் ரூம்ல உள்ள எல்லா குழந்தைகளுமே இறந்துட்டாங்க. அடுத்த கிளாஸ் ரூம்ல போய் தன்னோட உடம்ப டோரை வச்சு மறைச்சிட்டு கிட்ஸ் மேல தொடர்ந்து ஷூட் பண்ணிருக்கான். டீச்சர்ஸ் 2 பேர் இந்த ஷூட்டிங்ல இறந்துட்டாங்க. இந்த கோர சம்பவம் யூஎஸ்ஏ திரும்பி பார்க்க வச்சிருக்கு. 2022 மட்டும் 27 ஸ்கூல் ஷூட்டிங் நடந்திருக்கு. அதுல 140 பேர் இறந்திருக்காங்க. 2020 அப்புறமா இந்த மாதிரி மாஸ் ஷூட்டிங்ஸ் 2 மடங்கு ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ராமோஸ் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நாளைக்கு 11 மணிக்கு உனக்கு அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான். யூஎஸ் கவர்மெண்ட் இந்த கன் லைசன்சிங்ல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்தாதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். பிஞ்சு குழந்தைங்களை பறி கொடுத்த பெற்றோர்களுக்கு எந்த ஆறுதல் சொன்னாலும் பத்தாது. கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.